கேரளா மற்றும் கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக நாளை காலை மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 120,000 கன அடியாக அதிகரிக்கும் என மத்திய நீர்வளத்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். வணக்கம் மதியழகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் ராகவேந்திரன். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையானது தமிழகத்தின் டெல்டா பாசனத்திற்கு நீர் ஆதாரமாக இருந்து வருகிறது. மேட்டூர் அணையானது நடப்பு ஆண்டில் கர்நாடகா மற்றும் கேரளா பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக அணைக்கான நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்த நீர்வரத்து அதிகரித்ததனால் அணையின் நீர்மட்டமும் படிப்படியாக உயர்ந்து கடந்த மாதம் 16ஆம் தேதி மேட்டூர் அணையானது அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. அப்போது முதல் அணைக்கு வரக்கூடிய நீர் முழுவதும் உபரியாக வெளியேற்றப்பட்டு வந்தது. அதிகபட்சமாக 115,000 கன அடி வரைக்குமே தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் அணைக்கான நீர்வரத்தை பொறுத்து கூடுதலாகவும் குறைவாகவும் வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உபரி மேட்டூர் அணைக்கு வர நீர்வரத்து குறைந்ததால் உபரி நீரும் வெளியேற்றப்படுவது அளவும் குறைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது. அப்போது முதல் நீர் அணைக்கு வரும் நீரானது உபரி நீர் முழுவதுமே வெளியேற்றப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, இன்று காலை நிலவரப்படி பார்க்கும்போது அணைக்கான நீர்வரத்து பார்க்கும்போது வினாடிக்கு 50,000 கனஅடியாக இருந்தது. அதன் பிறகு 50,000 கனஅடியும் முழுமையாகவே வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஏன்னா மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியே தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அணையில வந்து 93.47 TMC தண்ணீர் அளவு இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அணைக்கு வந்து வரக்கூடிய நீர் முழுவதும் உபரியாக வெளியேற்றப்பட்டு வந்தாலும் கிழக்கு மேற்கு கால்வாய்க்கு 600 கனஅடி வீதம் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலை 50,000 கனஅடியாக இருந்த தண்ணீர் அளவானது படிப்படியாக அதிகரித்து இப்போது தற்போதுள்ள சூழ்நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து என்பது 80,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. இந்த 80,000 கனஅடியும் மேட்டூர் அணையிலிருந்து காவிரியிலிருந்து முழுமையாக திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அது என்னவென்றால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்று தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் கர்நாடகா மற்றும் கேரளா மற்றும் தமிழக வனப்பகுதியில் இருந்து கனமழை பெய்து கொண்டிருப்பதால் அணைக்கான நீர்வரத்து அதிகபட்சமாக 120,000 கனஅடி வீதம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பதால் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீரின் அளவும் அதிகரிக்கும். அதனால் தமிழகத்தில் மேட்டூர் அணையிலிருந்து கடலுக்கு செல்லக்கூடிய கடைமழை பகுதி வரைக்கும் உள்ளக்கூடிய 11 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கரையோர பகுதியில் இருக்கிற மக்கள் மேடான பகுதிக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதனையடுத்து தமிழகத்தில் உள்ள வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், பொதுப்பணித்துறையினர் அனைவரும் முடுக்கி விடப்பட்டு இந்த எச்சரிக்கையை பொதுமக்கள் ஆங்காங்கே அறிவுறுத்தப்படும் அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராகவேந்திரன்.